அனைவருக்கும் வணக்கம். இனி நாம இந்த பகுதியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுடைய உள்ளங்கையில் இந்த மாதிரியான எக்ஸ் வடிவ ரேகை இருந்தது அப்படின்னா அதற்கான பலன் என்ன அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்குமே ஒரே மாதிரியான கை ரேகைகள் இருப்பதே கிடையாது. ஆனால் கை ரேகைகளில் ஒரு சில விஷயங்கள் எல்லாருக்குமே, ஆனால் கை ரேகையில் ஒரு சில விஷயம் மட்டும் ஒரு சிலருக்கு ரொம்பவே காமனாக இருக்கும். ரெண்டு உள்ளங்கைகளிலுமே எக்ஸ் வடிவில் ஏதாவது ஒரு மார்க் இருந்ததுனாலோ இல்லை ரேகை இருந்தது அப்படின்னாலோ அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றத தான் தெரிஞ்சுக்க போகிறோம். மேலும் அவங்களுடைய சிறப்பு குணாதிசயங்கள் என்ன அப்படின்றது தெரிஞ்சுப்போம். முதல்ல நாம் பார்க்க போகிறது கிரேட் அலெக்சாண்டர். பண்டைய காலத்தில் ராஜ ஜோதிடர்கள் இதை பத்தி குறிப்பிட்டு இருக்கிறாங்க. கிரேட் அலெக்சாண்டரோட கைரேகையை பார்த்து அவருடைய கைரேகைகளில் இந்த மாதிரியான மார்க் பார்த்து இவர் மிகப்பெரிய ராஜாவா வருவாரு அப்படின்றத கணிச்சிருக்காங்க. மேலும் ரஷ்ய பல்கலைக்கழகத்துல இந்த மாதிரியான எக்ஸ் குறியீடுகளை கொண்ட நபர்களை ஆராய்ச்சி செஞ்சிருக்காங்க. இந்த ஆய்வுல உலகத்துல இருக்கக்கூடிய 2 கோடி மக்களுக்கு இந்த குறியீடு ஒத்து போகும் அப்படின்னு ஆய்வறிக்கை சொல்லியிருக்கு. அவங்களுடைய ஆய்வறிக்கையில என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரியான குறியீடு இருக்கிறவங்க எப்போதுமே தனித்தன்மையானவங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரியான கைரேகைகள் ரஷ்ய அதிபருக்கும் ஆப்ரஹாம் லிங்கன்க்கும் இருந்திருக்கு. எக்ஸ் ரேகை கொண்ட நபர்கள் வலிமை பொருந்திய நபர்களாகவும் அவங்களுடைய விதி சிறந்ததாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க குறிப்பிட்டுறாங்க. எந்த நாளும் வெற்றி அப்படின்ற பாதையை நோக்கி பயணிக்கக்கூடிய இவங்க வெற்றிக்கு இதுதான் தந்திரம் அப்படின்னு சொல்லி எதுவுமே பின்பற்றுவது கிடையாது. இவங்க மனம் சொல்றதை கேட்டுதான் பயணிப்பாங்களாம். மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் மிகவும் வலிமையானவர்களாக இவங்க இருப்பாங்க. இந்த குறியீடு உள்ளவர்கள் மிகப்பெரிய தலைவர்களாக வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இவங்க இறந்த அப்புறமும் கூட இவங்க பற்றி நிறைய பேர் பேசிக்கொண்டே இருப்பாங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த தகவல் அதோட கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளுடைய சேனல்ல வர இருக்குது. அதனால இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாந்திரிகம், தாந்திரிகம், பஞ்சபட்சி சாஸ்திரம், ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க www.vasim.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.